உலகளாவிய எல்கி போர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, மற்றும் ஒரு காலாண்டிலே ஒரு புதிய பாடத்தை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவில் இளைப்பாறுதல் என்ற தலைப்புக்கிழாய் நாம் பாடங்களை படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளினுடைய பாடம் இரண்டாவது பாடம், இளைப்பாறுதல் இல்லா கழக நிலை என்ற தலைப்பின் கீழாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சின்ன முன்னுரையை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் பூகம்பங்கள் இல்ல பூமி எதிர்ச்சிகள் ஏற்படுகிற இந்த நிலையை விலங்கினங்கள், நாய்கள் போல சில விலங்கினங்களால உணர முடியும். அவன் அந்த விலங்கினங்கள் அந்த குறிப்பிட்ட தருணத்துல ஒரு அமைதியில்லா தன்மையில இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். யானைகள் உணர முடியும், நாய்கள் உணர முடியும், ஆனால் மனிதர்கள் அவற்றை உணர முடியாது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆகஸ்ட் 2011 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 5.8 ரிக்டர் அளவுகளுக்கு பூமி அதிர்ச்சி வாஷிங்டன் டிசியில் ஏற்பட்டது. அந்த நாளில் அது ஏற்படுவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக ஸ்மித்சோனியன் என்று சொல்லப்படக்கூடிய மிருக காட்சி சாலையில இருந்த விலங்கினங்கள், குறிப்பாக ஒரு விதமான ஒரு வகையை சேர்ந்த குரங்கினங்கள் 15 நிமிடத்திற்கு மேலாக அவைகள் ஒரு அமைதி இல்லாத தன்மையில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்ததாம். இந்த இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வழிநடத்தப்படும் போது ஒரு அமைதி இல்லாத நிலையில இருந்தார்கள். அந்த அமைதி இல்லாத நிலையில் ஆண்டவர் அவர்களோடு கூட பிரயாணித்துக் கொண்டிருக்கும் போது கூட, அவர்களை நேர்த்தியாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் போது கூட, அவர்களிடத்துல ஒரு அமைதி இல்லா ஒரு தன்மை இருந்தது. இன்றைக்கு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இயேசு அருளுகிற இளைப்பாறுதலை பெறாததால் ஏற்படுகிறவைகள் என்னவெல்லாம் என்று சொல்லி நாம் இந்த வாரத்தில படிக்க இருக்கிறோம். நமக்கு இந்த பாடத்தை எடுத்து விளக்கி அளிக்கத்தக்கதாக நம்மோடு கூட பாஸ்டர் கென்னடி அவர்கள் இணைகிறார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். வி வெல்கம் யூ பாஸ்டர். நம்ம ஜெபத்தோடு கூட நாம் பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கதான நல்ல தகப்பனே, நல்ல பாடத்திற்காய் நன்றி. உம்முடைய இளைப்பாறுதலை நாங்கள் புரிந்து கொள்ளவும் என் பரலோகத்தின் ஆண்டவர், அவர் ஆந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின அந்த தவறுகளிலிருந்து அவர்கள் அதேவரையும் நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த தவறுகளெல்லாம் நாங்கள் சரி செய்வதற்கு என் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்பட வேண்டுமா என்ற சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அதோ பாடத்தை விலைக்கு அளிக்கக்கூடிய போதுகிற நம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை மறைத்து என் தேவன் நீங்க வெளிப்படுங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபங்களின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு என்ன? இந்த வார பாடத்துல என்ன நம்ம படிக்க இருக்கிறோம்? மனன வசனம் என்ன? இந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன முன்னுரையை கொடுங்களேன். என்னெல்லாம் படிக்க போறோம் இந்த பாடத்துல? இந்த 3 காலாண்டில் 2வது பாடத்தினுடைய தலைப்பானது இளைப்பாறுதல் இல்லா கழக நிலை, அல்லது அந்த அவர்களுடைய ரெஸ்ட்லெஸ்னஸ், அந்த இளைப்பாறுதல் இல்லா தன்மை அவர்களை எப்படி கழகக்காரர்களாக அல்லது கழக நிலைக்கு அவர்களை தள்ளியது என்பதை குறித்து இந்த வார பாடத்துல படிக்க போகிறோம். அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய அனுபவம், என்னாகமும் 11:12, 12:13, 14 இந்த 4 அதிகாரங்களோடு சேர்த்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 1வசனத்திலிருந்து 11வசனம் வரைக்கும் உள்ளதுதான் இந்த வாரத்திற்கான தியான பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதிகளிலே இஸ்ரவேல் மக்கள் அதிருப்தி அடைந்து தேவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த காரியம், ஆண்டவர் அந்த முறுமுறுப்புக்கு தேவன் எப்படி மறு உத்தரவு கொடுத்தார் என்பதை குறித்தும், அதன் மூலமாக நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன என்பதை குறித்து, அவருடைய விசுவாசத்தில் எப்படி பலவீனமாக இருந்தார்கள், அவருடைய துணிகரமான பாவ செயல், இவைகளை குறித்து நாம இந்த நாளிலே படிக்க போகிறோம். நமக்கான மனநவசனமானது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மனன வசனத்திலிருந்தே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக, நமக்கு திருஷ்டாந்தங்களாக, நாம் உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பை தரும்படியாக இந்த சம்பவங்களிலிருந்து நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த வார பாடத்துல படிப்போம். நல்லது பாஸ்டர். ஒரு திருஷ்டாந்தங்கள் என்று சொன்னா ஏறக்குறைய ஒரு படம் போல நமக்கு முன்னால ஒரு காட்சி ஒன்று வைத்து, நான் கடைசி காலத்துல இருக்கக்கூடிய நாம் எப்படியெல்லாம் இதெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவைகள் எச்சரிக்கையாக
எழுதப்பட்டும் இருக்கிறது என்று ரொம்ப அழகா இந்த பாடத்துல என்ன நம்ம படிக்க போகிறோம் என்பதை இந்த வசனமே ரொம்ப அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பாடம் வனாந்திரத்தில் முறுமுறுப்பு. ஆங்கிலத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னா ரெஸ்ட்லெஸ் இன் த வில்டர்னஸ், வனாந்திரத்துல முறுமுறுப்பு, இலைப்பாறுதல் இல்லாத இந்த நிலைக்கு. வனாந்திரத்துல ஆண்டவர் அவர்களோடு கூட பிரயாணித்துக் கொண்டு வருகிறார். மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவரோடு கூட அவர்கள் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது கூட ஒரு முறுமுறுத்தல் அவர்களுக்குள்ளாய் ஏற்பட்டது. ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு யூனிக்கான ஒரு வார்த்தை கூட இங்க பயன்படுத்தப்படுகிறது, முறுமுறுத்தார்கள். சரி, இந்த இலைப்பாறுதல் இல்லாத இந்த தன்மைக்கு காரணம் என்ன, அவர்கள் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த வனாந்தரத்தில் இலைப்பாறுதல் அற்ற தன்மை, இஸ்ரவேல் மக்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த இலைப்பாறுதலே இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர்கள் இலைப்பாறுதல் அடையும்படியாக ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களை ஆண்டவர் வெளியே மீட்டு எடுக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய இலைப்பாறுதலை தம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் இந்த மக்கள் வனாந்திரத்திலே ஒரு இலைப்பாறுதல் அற்ற தன்மைக்கு தன்மையிலே அவருடைய எண்ணம் இருந்தது, அல்லது அப்படின்னு சொன்னா ஒரு மன அமைதியற்ற தன்மை, ஒரு மன அமைதி, ஒரு எப்பவுமே அப்படியே ஒரு குழப்பமான ஒரு பரபரப்பான ஒரு மன அமைதியற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்ததற்கான காரணம் என்று சொல்லும் போது பல காரணங்களை நாம அந்த பாடங்களிலிருந்து அவங்களுடைய அனுபவங்களிலிருந்து பாடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக அவர்கள் இருந்த நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. முன்பு அவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? முன்பு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் தேவனுடைய அரவணைப்பிலே, தேவனுடைய அற்புத விதத்திலே, தேவனுடைய அற்புத கரத்தின் கிரியைகளிலே அவர்கள் கிரியையிலே அவர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய சேட்டைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை முதலாவதாக உணரவில்லை. அதனால் அவர்களுக்கு அந்த இலைப்பாறுதல் அற்ற தன்மை அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. இரண்டாவதாக அவர்கள் இந்த முதலாவதாக காரியத்தை நாம் படித்தோம் அல்லவா, அவர்கள் தேவனுடைய அந்த தன்னுடைய நிலை, இப்போது இருக்கிற அந்த நிகழ்கால நிலை, அதாவது தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து கொண்டே இருந்தார், அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலேயே அவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம், ஒரு முறுமுறுப்பு, ஒரு அமைதியற்ற நிலை அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிறது. முறுமுறுப்பு என்று சொல்லும் போது அது வந்து நேரடியாக நாம ஒருவரிடத்துல சென்று சொல்லுகிற காரியம் முறுமுறுப்பு அல்ல. ஒரு தேவன், அவர் உயர்ந்த தேவன், அவர் எங்களை நடத்துகிற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி மறைமுகமாக நம்ம இன்னொரு இடத்துல போய் சொல்ற அந்த காரியம் தான் ஒரு முறுமுறுப்பாக இருக்கிறது. அது மோசையின் இடத்துல தங்களுடைய உள்ளத்தின் வெளிப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சுயம், அந்த சுயமானது அவர்களுக்கு மேலே அதிகமாக காணப்பட்டது. அவர்கள் நினைப்பது சரி என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அதுக்காக அவங்க என்ன செய்த காரியம் என்னன்னா, இங்க நம்ம வசனத்துல பாக்குறோம், அவங்க அந்த பழைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசுறதை பார்க்க முடியுது. அதை இந்த ஞாயிற்றுக்கிழமை பகுதியில என்னாகமோ 11வது அதிகாரத்தை நம்ம படிக்கும்படியாக நமக்கு அந்த பகுதியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த என்னாகமோ 11வது அதிகாரத்தை நம்ம படிக்கின்ற போது அங்க இஸ்ரேல் மக்கள் மோசையின் இடத்துல முறையிடுகிறதை அல்லது முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. அந்த முறுமுறுப்புக்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக மோசே எப்படி தேவனிடத்துல முறுமுறுக்கிறார், அல்லது மோசே எப்படி தேவனிடத்துல தன்னுடைய மன்றாட்டினை வைக்கிறார் என்பதையும் நம்ம அங்க என்னாகும் 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அதற்கு தேவன் என்ன பதில் அளிக்கிறார்? அப்ப இந்த காரியங்கள் என்னாகும் 11வது அதிகாரத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 11வது அதிகாரம் 3வது 4வது வசனம் வாசிக்கின்ற பொழுது, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று சொல்லி, நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் செம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அவர்களுக்கு எது செழுமையாய் தோன்றியது என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய திட்டம் அவர்களுக்கு செழுமையாய் தோன்றவில்லை, தேவனுடைய திட்டம் அவர்களுக்கு நன்மையாக தென்படவில்லை.
அவர்களுக்கு அவர்கள் இருந்த அந்த பழைய நிலைதான் ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருந்தது. ஏனென்றால் இப்போது அவர்கள் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை என்பது ஒரு மாறுபட்ட சூழ்நிலை, இதுவரை கண்டிராத ஒரு சூழ்நிலை. மன்னாவை அவர்கள் இதுக்கு முன்பதாக பார்த்தது கிடையாது. சிவந்த சமுத்திரம் இதற்கு முன்பதாக அவர்கள் எப்படி ரெண்டாக பிளந்து அதன் ஊடாக அவர்கள் கடந்து வந்த அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. இருந்த போதிலும் அவர்கள் அந்த அற்புதத்தை மறந்தவர்களாக, அவர்கள் அந்த பழைய வாழ்க்கையை எகிப்திலே அவர்கள் சாப்பிட்ட உணவை குறித்து அவர்கள் இச்சித்தவர்களாக இருந்தார்கள். காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவர்களுடைய நிலையை மறந்தவர்களாக, தேவன் எப்படி அற்புதமாய் வழி நடத்தினார் என்பதை அவர்கள் மறந்தவர்களாக இருந்தார்கள் என்பது முதலாவது காரணம். அடுத்ததாக அவர்களோடு கூட இருந்தவர்கள் யார்? நாலாவது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலகத்தாரோடு ஒன்றி நாம் இருக்கிற பொழுது உலகத்தாருடைய தாக்கம் நம்மை தாக்கி நம்மை ஆண்டவருக்கு நேராக முறுமுறுக்க செய்யாதபடி, அல்லது உலகத்தாருடைய நட்பின் நிமித்தமாக உலகத்தாருடைய பழக்க வழக்கத்தின் நிமித்தமாக அந்த பழக்க வழக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாம் தேவனிடத்துல கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளாக மாறாதபடி நம்முடைய காரியங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த மக்களிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் வனாந்திரத்துல முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய சித்தம் அல்ல. அம்மையார் அவர்கள் எழுதுகிற போது அவர் சொல்கிறார்கள், ஏன் ஆண்டவர் அவரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார் என்று சொன்னா, ஒரு தூய்மையான ஒரு வித்தியாசமான ஒரு பரிசுத்தமான ஜனக்கூட்டமாக இவர்கள் இருக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார் என்று அம்மையார் அவர்கள் எழுதுகிறார்கள். அதோடு கூட அவர்கள் என்ன எழுதுகிறார்கள்னு சொன்னா, ஆண்டவர் நினைத்திருந்தால் அவர்களுக்கு மாமிச உணவை கொடுத்திருக்க முடியும், ஆனால் மாமிச உணவை அவர்களுக்கு புசிக்க கொடுப்பது என்பது தேவனுடைய ஒரு திட்டம் அல்ல. ஆகவே தான் அவர்களுக்கு ஆண்டவர் அந்த பரலோக மன்னாவை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவருடைய தேவ திட்டத்தை வெளிப்படுத்த விரும்பினார். ஆனால் அந்த ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. தேவன் தங்களை வழிநடத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்முடைய உள்ளத்திலே அந்த அமைதி இன்மை அல்லது அந்த இளைப்பாறுதல் இன்மை இல்லை, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலை நமக்கு மத்தியிலே காணப்படுவதை பார்க்க முடியும். இரண்டாவது நம்முடைய அசோசியேஷன், கூடா நட்பு கேடாய் முடியும் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதே போல அங்கே கூடியிருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாக இருந்ததினாலே அவர்களுடைய தாக்கம் இவர்கள் மீது இவர்களுக்கு வந்து இவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தால் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறதை பார்க்க முடியும். அதே நேரத்துல மோசையும் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 13வது வசனத்துல நாம் வாசிக்க முடிகிறது, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும், எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே அப்படின்னு மோசே சொல்றாரு. ஆண்டவர்கள் இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு பேசுகிறார், தன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை அங்கு மறந்து விட்டார் மோசே. எனக்கு இது மிஞ்சிட பாரமாய் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இரண்டு பேருடைய அந்த முறுமுறுப்புக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பதில் கொடுக்கிறார். அந்த காடைகளை அதிகமாக கொடுத்து, இந்த இறைச்சியை அதிகமாக கொடுத்து, அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை கொஞ்ச நேரம் மாத்திரம் அதை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு அவங்க முறுமுறுத்து நம்ம பிடிவாதமாக தேவனிடத்துல இருக்கிற போது ஆண்டவர் அதற்கு நம்மை விட்டு விடுகிறதை பார்க்க முடிகிறது. பின்பாகத்தான் நாம் உணர்வோம் அது தேவனுடைய திட்டம் அல்ல என்று. அங்கே மோசைக்கும் சொல்லும் போது மோசையின் இடத்துல ஆண்டவர் வந்து 70 பேரை பாரமா இருக்குது என்று மோசின் இடத்துல முறையிட்ட போது அந்த பாரத்தை குறைக்கத்தக்கதாக 70 பேரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே மோசையினுடைய பாரத்தையும் குறைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இவருடைய முறுமுறுப்புக்கு காரணம் என்ன என்று நம்ம பார்த்த காரியங்களை மீண்டும் ஒரு முறை நான் கூற விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒன்று, அவர்கள் தேவனை புரிந்து கொள்ளவில்லை. தேவன் இதுவரைக்கும் நடத்தின அற்புத விதமாய் நடத்தி வந்ததை புரிந்து கொள்ளவில்லை. இளைப்பாறுதலை கிறிஸ்துவுக்கு வெளியே அவர்கள் தேடினார்கள், கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவர்கள் தேடவில்லை. போதும் என்கிற அந்த மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் இப்போது என்னை நன்றாக வைத்திருக்கிறார், இதுதான் தேவனுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற மேலான திட்டம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவைகள் எல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதோடு கூட அவர்களுடைய அந்த அசோசியேஷன், அங்கே கூடியிருந்த அந்த பலவிதமான பல ஜாதியான அந்நிய ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் அதை அவர்கள் அதோடு கூட அவர்களோடு கூட அவர்கள் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்ததை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த காரியங்களிலிருந்து நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் போதும் என்கிற மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். தேவன் நம்ம இதுவரைக்கும் எப்படி
கடந்து வந்த வாழ்க்கையை தான் அவர்கள் பார்த்தார்களே தவிர, கடந்து வந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எப்படி அற்புதமாய் நடத்தினார் என்பதை அவர்கள் சற்றும் யோசிக்காதவர்களாக இருந்தார்கள் என்பதே அவர்களுடைய அந்த இலைப்பாறுதல் அற்ற தன்மைக்கு ஒரு காரணமாக இருந்தது. நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீர்கள் பாஸ்டர். இந்த முறுமுறுப்பு தன்மை திங்கட்கிழமை பாடத்துல பார்த்தோம்னா தொற்றி கொள்ளக்கூடியது. இந்த 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 காலகட்டத்துல நம்ம அதிகமாய் பேசப்படுகிற ஒரு வார்த்தையும் கூட இதுதான், தொற்றி கொள்ளக்கூடியது. பரவி கொண்டிருக்கிற வியாதி தொற்றி கொள்ளக்கூடியது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஒரு இருந்த ஒரு பெரிய ஒரு வியாதியாய் இந்த இந்த தன்மை இருந்தது. தலைமைத்துவத்துக்கு விரோதமாக முறுமுறுக்கிற தன்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் தொற்றி கொண்டது. இன்னும் சரியா சொல்ல வேண்டும் என்று சொன்னா, மோசையோடு கூட ரொம்ப நெருக்கமா இருந்த மீரியாமும் ஆரோனும் கூட அவரை குறித்து எரிச்சல் அடைகிறார்கள். தலைமைத்துவத்துக்கு விரோதமான இல்ல நமக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு விரோதமாய் நாம் முறுமுறுக்கக்கூடிய இந்த தன்மையை ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த திருஷ்டாந்தங்கள் இருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்வது? இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது மோசே, மிரியாம், ஆரோன் இந்த மூவருமே ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திற்குள்ளாக ஒரு மன கஷ்டம் வருகிறது, ஒரு புரிந்து கொள்ளுதல் அற்ற தன்மை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. இந்த மூன்று பேருமே தலைவர்களாக இருக்கிறார்கள். இதிலே மோசையை ஆண்டவர் அவருடைய அந்த தாழ்மையான குணத்திற்காக, அவர் அங்கே பொறுமையோடு நிதானத்தோடு எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்திருக்கிற அந்த குணத்திற்காக ஆண்டவர் அவரை ஒரு கருவியாக தலைவனாக எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் மூலமாக சில காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கே அவருடைய மனைவி குறித்து போட்டிருக்காங்க சிப்போரா. இவர்கள் ஒரு அந்நிய பெண், ஆனால் இவர்கள் அந்நிய பெண்ணாக இருந்தாலும் ஆபிரகாமுடைய வம்சவரியில் தான் இவர்கள் இந்த சிப்போரா என்கிறவர்கள் வருகிறார்கள். இவர்கள்தான் தன்னுடைய தகப்பனார் இடத்துல சொல்லி, அவர் மோசின இடத்துல சொல்லி அந்த 70 பேர்களை தலைவர்களாக பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர்களை அமர்த்தினார். அதிலே தங்களுக்கென்று தங்களிடத்துல எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கவில்லை என்கிற அந்த ஒரு பொறாமை மீரியாமுக்கு வருகிறது. இந்த பொறாமை வருகிற பொழுது அந்த பொறாமை அவர்கள் ஆரோன் இடத்துல வெளிப்படுத்துகிறார்கள். ஆரோன் அதை திருத்தாமல் அவர்கள் மன கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக அனுதாபப்படுகிறதுனாலே அது ஒரு பூகம்பமாக வெடித்து ஆண்டவர் அதைக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப இங்கே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் தான் மோசையை மூலமாக மோசையை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை, ஒவ்வொரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் சில நேரங்களிலே ஒருவேளை மற்றவர்கள் தவறு செய்தால் கூட, இவர்கள் இந்த தவறு செய்து விட்டார்களே, எனக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி நாம் செய்யாதபடிக்கு, அந்த காரியத்துல ஈடுபடாதபடிக்கு, குறை சொல்லாதபடி அல்லது விமர்சிக்காதபடி, அது தலைவர்களாக இருந்தாலும் அல்லது நம்முடைய உடன் சகோதரர்களாக, ஊழிய சகோதரர்களாக இருந்தாலும், சபை விசுவாசிகளாக இருந்தாலும், குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருந்தாலும், அவர்களை பற்றி குறை சொல்லாதபடி, குற்றம் சொல்லாதபடிக்கு, அது தேவனிடத்துல விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இங்க நம்ம பார்க்கிற பொழுது விசேஷ விதமாக உடனடியாக ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த குஷ்டம் அவர்களுக்கு வருகிறது மீரியாம். அப்ப அங்க வரும்பொழுது மோசே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியுது. என்ன 12 அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கலாம். அவர் பரிந்து பேசுகிறதை அந்த மீரியாமுக்காக பரிந்து பேசுகிறார். உடனடியாக ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, உடனே மன்றாடுகிறார், ஒரு விண்ணப்பிக்கிறார் தேவனிடத்துல. உடனே அதை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த மீரியாமுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, சுகத்தை கொடுக்கிறார். அம்மையாருடைய வரிகளிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், தவறு செய்த நபரை விட, ஒரு மனிதன் தவறு செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த தவறு செய்த மனிதனை விட, அந்த தவறு செய்த அந்த நபரை, இவர் தவறு செய்து விட்டார், இதை நாம் அம்பலப்படுத்த வேண்டும், இதை வெளியே கொண்டு வர வேண்டும், அவரை அசிங்கப்படுத்த வேண்டும், அந்த தவறை வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அதிகமான ஆக்கினை உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுடைய குற்றத்தை நீங்கள் கேவலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதை நீங்கள் கிறிஸ்துவுக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்ற புத்தகத்திலே அங்கே எழுதுகிறார்கள்.
இப்ப நமக்கு இங்கே வருகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் இந்த மோசே. ஆனால் இந்த மோசே தன்னுடைய தலைமைத்துவத்தை குறித்து, அந்த மோசையினுடைய தலைமைத்துவத்துக்கு ஒரு விதமாக ஒரு விமர்சனம் அங்கே எழும்புகிறது. இப்ப ஆண்டவர் வந்து மோசை மாத்திரம்தான் பேசுவாரோ, எங்களிடத்துல பேசினதில்லையோ அப்படின்னு சொல்லி அந்த அவர்கள் கேட்கறத பார்க்க முடியும், மீரியாம் கேட்கறத பார்க்க முடியும். இப்ப நாம் இப்போது இருக்கிற காலகட்டத்தில ஒருவேளை தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தலைமையில இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சில பலவீனங்களோடு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஒரு காரியம் அல்ல. அதை நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம முதலாவதாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம விமர்சிப்பது தவறு என்பதுதான் இந்த வார பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பாடத்திலும் கூட என்ன முகமும் பண்றவரையத்தை கூட ஆண்டவர் அதைத்தான் வெளிப்படுத்தினார். அதுக்கு ஒரு தண்டனை ஆண்டவர் உடனடியாக அங்கே கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம் அந்த தொற்று கொள்ளக்கூடிய அந்த பொறாமையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் முதலாவது பாடம். இரண்டாவது மிக முக்கியமான பாடம், அம்மையார் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, செலக்டட் மெசேஜஸ்ல ஆரோன் நினைத்திருந்தால் மீரியாமுடைய தவறை தடுத்திருக்க முடியும். ஆரோன் செய்த தவறு என்ன அப்படின்னு சொன்னா, மீரியாம் அப்படி மனவேதனை பட்ட போது அவர்களோடு கூட சேர்ந்து அனுதாபப்பட்டார். இந்த ஆரோன் அனுதாபப்பட்டதினாலே ஆரோன் அவர் ஆரோனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஆசாரியன், மக்களுக்காக மன்றாட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது. அதனால அந்த தண்டனை ஆண்டவர் வந்து கொடுக்கல. ஆனால் அந்த முழு காரியத்தை தூண்டியது மீரியமாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மீரியம் தண்டனை கொடுக்கிறார். ஆனாலும் பெரிய தவறு ஆரோன் இடத்திலும் இருந்தது. அவர் ஒரு ஆசாரியனாக இருக்கிறவர், அதை தடுத்திருக்க வேண்டும். இல்லை இல்லை, அப்படி நினைக்க கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கணும். என்ன நேரத்துல நம்மகிட்ட கூட யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு அவங்க எப்படி செஞ்சுட்டாங்க, சரியான நியாயம் கிடைக்கல, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம குறை சொல்லும்போது, ஒருவேளை அது நியாயக்கேடாக இருந்தாலும் அல்லது அது நியாயமான காரியமாக இருந்தாலும் அவர்களை தேவனுக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு ஒரு ஒரு பாடமாக இருக்கிறது. நம்மிடத்துல யாராவது அப்படி சொல்லி முறுமுறுத்து விரோதமாக மற்றொரு விரோதமாக பேசினாலும் சரி, அல்லது நாம அப்படி பேசினாலும் சரி, நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அது தவறு. அப்படி மற்றவர்களுடைய தவறை வெளிக்காட்டுவது அல்லது மற்றவர்கள் துரோகமாக பேசுவது தவறு என்பதுதான் இந்த வர பாடத்தினுடைய ஒரு கருத்தாக இருக்கும். பாஸ்டர், செவ்வாய்க்கிழமை பாடத்துல பாடத்தினுடைய தலைப்பு கழகத்திற்கு வழி நடத்தும் அமைதியின்மை. இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், இந்த முறுமுறுத்தல் கொஞ்சம் அதிகரிக்கும் போது, அது தொற்றி பரவும் போது ஒரு ஒரு கழகம் சம்பவிக்கிறது. இந்த இந்த செவ்வாய்க்கிழமை பாடத்துல நம்ம கற்றுக்கொள்ள போறது என்ன, நம்ம நாமளும் கூட சில நேரங்களில் இந்த அமைதி இல்லாத ஒரு நிலைமையில இருப்போம் என்று சொன்னா, அது எப்படி கழகத்திற்கு வழி நடத்தி ஆண்டவருக்கு பிரியமில்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது என்று விளக்குங்களே. சரி, இங்கே மோசே வந்து அங்க பன்னிரண்டு நபர்களை வேவு பார்க்கத்தக்காக அங்க அனுப்புறதை பார்க்க முடியும். என்னாகமும் 13:27 27:33 வரைக்கும் அவர்கள் வேவு பார்த்து 40 நாட்கள் கழித்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வர்றாங்க. வரும்பொழுது ஒரு செய்தியோடு அவர்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியுது. இந்த செய்தி தான் அவங்களை வந்து கலங்கடிக்க செய்யறது. இந்த செய்தி என்ன செய்தி வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது 28 வாசிக்கிற என்ன 13:13. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கன் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பயமுறுத்துகிற ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள், அல்லது ஒரு விசுவாசமற்ற ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். நம்மளால ஒன்று முடியாது என்பத ஆண்டவர் எப்படி நடத்தினார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக மனுஷிகத்திலே ஒரு செய்தியை அவர்கள் கொண்டு வருகிறார். ஆனால் காலேபும் மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமைதியாக்கி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். இப்ப இது நிமித்தமாக இந்த ஜனங்கள் ஒரு பக்கம் ரெண்டு விதமான ஒரு செய்தி வருகிறது. ஒரு பக்கம் அந்த
ஒருத்தவங்க சொல்றாங்க ஐயோ அதை எங்களால பிடிக்க முடியாது, அது அவங்க அவ்வளவு பலவான்களாக இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 27வது வசனத்துல இருந்து என்ன 13வது அதிகாரத்துல 33வது வசனம் இருக்கு. இங்க காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, இல்லை இல்லை அது ஒரு மாறான ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள், நிச்சயமாக நாம அதை ஜெயித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல 31வது வசனத்துல அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள் அப்படின்னு சொல்லி அங்க வருகிற ஒரு செய்தியினால 14வது அதிகாரத்துல அந்த கலக நிலை ஏற்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. பின்னால அவங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ஒரு கை கலப்பாகிற சூழ்நிலைக்கு கல்லெறிவதற்காக அவர்கள் போகிறத நம்ம அங்க பார்க்கலாம். அப்ப இங்க ஒரு விசுவாசமற்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தேவ பார்க்க சென்ற இதுல காலேபும் யோசுவாவையும் தவிர எல்லாரும் மரித்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறதுனாலே அவர்கள் விசுவாச குறைச்சல் அவர்கள் மத்தியில் காணப்பட்டு இதனால மற்றவர்களுடைய விசுவாசமும் பலவீனம் அடையத்தக்கதாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியதை நம்ம பார்க்க முடியும். என்னாகமோ 14வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனாலும் கூட ஆண்டவருடைய கோபம் வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனத்துல ஆண்டவருடைய அந்த கோபத்தினுடைய உச்சகட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 12வது, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாகும் போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்த ஜாதியும் ஆக்குவேன் என்றார் என்று ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். ஆண்டவர் ரெண்டு மோசத்துல என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியை ஆக்குறேன், அவங்கள நான் வந்து இப்படி இப்ப அவங்கள வந்து நான் இப்படி அழித்து போட போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அளவிற்கு அவருடைய அந்த நடத்தை இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க அந்த கலகத்திற்கு வழி நடத்தும் அமைதியின்மை அப்படின்னு நம்ம படிக்கின்ற பொழுது, ஒரு அமைதியற்ற சூழ்நிலையில விசுவாசமற்ற ஒரு சூழ்நிலையில அவர்கள் வருகிற பொழுது அங்கே ஒரு பெரிய கலக நிலை மாறுகிறது. அதை ஒருத்தர் ஒருத்தர் அடித்துக் கொள்கிற அளவுக்கு அங்கே போகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் முழுவதுமாக தேவனை நம்பவில்லை, தேவனை சார்ந்திருக்கவில்லை என்பதுதான் அதுல இருந்து ஒரு பாடம், நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். தேவனை நாம சார்ந்திருக்காமல் இருக்கிற பொழுது எல்லாமே நமக்கு பார்ப்பதற்கு ஒரு பெரிய மலை போல தான் தெரியும், எல்லாமே ஒரு பெரிய பயமாக நமக்கு இருக்கும், எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க வந்து என்ன என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா, 4வது வசனத்துல வாசிக்க முடியும், பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். முற்றிலுமான தேவனுடைய திட்டத்துக்கு மாறுபட்ட ஒரு காரியத்தை சாத்தானுடைய எண்ணத்துல கொண்டு வரலாம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தலைவனை கொடுத்து அவர்களை மீட்டு கொண்டு வர்றார். இவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாங்க திரும்பி அங்க போவோம், பாவத்துல விழுவதற்கு எதுக்கு நமக்கு தலைவன் வேண்டும், அவசியம் இல்லையே, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு தான் ஒருத்தர் நம்மை ஆவிக்குரிய வழியிலே கொண்டு வருவதற்கு நமக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். ஆனாலும் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாங்களே என்ன பண்ணுவோம், நாங்க திரும்பி போறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் போகிற காரியம். காரணம் அந்த அந்த வேவு பார்க்க சென்ற அந்த அந்த விசுவாசமற்ற ஒரு தன்மை அவர்களிடத்துல இருந்ததை நம்ம பார்க்க முடியாது. அதே தன்மை நம்மிடத்திலும் இல்லாதபடி, ஏன்னா அது நம்முடைய விசுவாசத்தை மாத்திரமல்ல, அது நம்மை மாத்திரம் அளிக்காது, நம்மை சார்ந்த மற்றவர்களையும் தேவனை விட்டு பிரிப்பதற்கு அல்லது தேவன் மீது ஒரு அவநம்பிக்கையை அவருடைய உள்ளத்துல உருவாக்குவதற்கு நம்முடைய அவிசுவாசம் காரணமாக இருக்கக்கூடாது. நல்ல நல்ல அருமையான விளக்கம் பாஸ்டர். பாஸ்டருடைய விளக்கத்தோடு கூட அடியேனும் ஒரு சிறிய காரியத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். 33வது வசனம், என்னாகமம் 13:33 பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு வேறுபட்ட ஒரு பார்வையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதை ஆங்கிலத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னா கிராஸ் ஹூப்பர் சிண்ட்ரோம், சில இன்னும் கரெக்டா சொல்ல வேண்டும் என்று சொன்னா வெட்டுக்கிளி காமாலை. பார்க்கிறதற்கு அவர்களுக்கு முன்னால நாங்க வெட்டுக்கிளிகளை போல தெரிந்தோம், அவர்கள் பார்வையில நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல தெரிந்தோம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்ம உயர்ந்து நிற்பதும் ஆண்டவருடைய பார்வையில நம்ம அனைவருக்கும் மேலாய் உயர்ந்து நிற்கிற
அந்த பார்வையை அவர்கள் மாற்றினார்கள். அந்த கடக நிலைக்கு காரணமாய் இருந்தது அவர்களோடு கூட பிரயாணித்து வந்து கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய மகிமையை தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட்டு உலகத்தை உயர்த்தி பார்த்தது. புதன்கிழமை பாடத்தினுடைய தலைப்பு பரிந்து பேசுகிறவர், இன்டர்செஷர். சரி, இது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த இன்டர்செஷர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், பரிந்து பேசக்கூடியவர். மோசே பரிந்து பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த குறிக்கக்கூடிய வார்த்தை பரிந்து பேசுகிறவர். இருந்த போதிலும் அமைதி இல்லாத ஒரு நிலை சம்பவிக்க என்ன காரணம், ஏன் அவர்கள் அமைதி இல்லாமல் இருந்தார்கள்? ஒருவேளை பரிந்து பேசுகிறவர் இல்லாமல் இருந்தா பரவாயில்ல, பரிந்து பேசுகிறவர் கூடயே இருக்கிறாரே. அருமையான கேள்வி பாஸ்டர். நம்ம இதுக்கு முன்பதாக பார்த்தது போல அவங்க அந்த வந்த செய்தி நிமித்தமாக ஒரு பெரிய கலக சூழ்நிலை ஏற்படுகிறது, அங்கு கல்லெறிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுதுதான் தேவனுடைய ஒரு கோபத்தை ஆண்டவருடைய மன கஷ்டத்தின் நிமித்தமாக வந்த ஒரு வெளிப்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது. 11:12 நாம் இதுக்கு முன்பதாக வாசித்தோம். 11 வாசிக்கிறேன். 14 எண்ணாகம புத்தகத்தில், கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? இப்போ அவிசுவாசம் தான் மிக மிக பெரிய ஒரு முக்கியமான காரணம். தேவனை அவர்களை விசுவாசிக்கவில்லை, எதுவரைக்கும் இவங்க பண்ணுவாங்க? நான் அவங்கள வந்து கொள்ளை நூலினால வாதிக்க போகிறேன், அவங்கள நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போடுவேன் அப்படின்னு சொன்னா அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள், அதை நான் விட மாட்டேன். அவங்க என்ன விசுவாசிக்கல, அவங்க முற்றிலுமாக என்னை நம்பவில்லை, அவருடைய எண்ணமெல்லாம் அவருடைய சிந்தையெல்லாம் வேறு மாறுபட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பண்றாரு. அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் அப்படின்றார் மோசே. நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், உனக்கு ஒரு பெரிய ஒரு ஈவை தருகிறேன். என்ன அப்படின்னா, அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்த ஜாதியாக்குவேன் என்றார் அப்படின்னு 12 சொல்லப்பட்டது. ஆனால் நம்ம இந்த புதன்கிழமை பாடத்துல கொடுக்கப்பட்ட தலைப்பின் போல 13 மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்துட்டு. அப்படியே நீங்க பார்க்கும் போது ஏதோ ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்றது போல, ஒரு நண்பர்கள் மத்தியில ஒரு கலந்துரையாடல் எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். இங்க மோசே வந்து ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ற போல, நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா தேவனை அறியாத எகிப்தியர்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில அவ்வளோ ஒரு பராக்கிரமா ஒரு அற்புதமா நீங்க அவங்கள கொண்டு வந்தீங்களே, அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து நீங்க கொண்டு வந்தீங்களே, அவங்களை எல்லாரையும் அற்புதமா நீங்க கொண்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டு மோசே வந்து சொல்றாரு. 15 ஒரு மனிதனை கொள்ளுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் கொள்வீரானால் அப்பொழுது உங்களுடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே அப்படின்லாம் சொல்லி பறந்து பேசுறார். அப்படிலாம் சொல்லுவாங்களே, நீங்க இவங்க பண்ணி இப்படி கொண்டு போட்டீங்களா? ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையுள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீ சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. 19 மிக முக்கியமான வசனம், உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்ட முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரலும் என்றார். கிருபை எல்லாருடைய பாவங்களை விட மேலானதாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு நண்பனை போல ஒரு முறையாடுகிறதை ஒரு பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தேவன் அவர்களை மன்னிப்பதற்கு சித்தமாகத்தான் இருந்தாலும் ஆண்டவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அவர்களை மன்னித்துக் கொண்டேதான் இருந்தார். அவர்களுக்கு ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதா இருப்பது போல ஒவ்வொரு நாளும் அவங்க ஆண்டவருடைய கிருபையினால என்ன பண்ணார் அப்படின்னா மன்னித்து கொண்டே இருந்தார். இப்ப அங்கே பரிந்து பேசுகிற ஒரு நபர் மோசே என்கிற பரிந்து பேசுகிற ஒரு நபர் அவர்களுக்கு இருந்தாலும் தேவனுடைய கிருபையை அவர்கள் இழந்து போவதற்கு காரணம் என்ன? 20:23 நம்ம வாசிக்கின்ற பொழுது 23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவங்க அதை காண மாட்டார்கள்னா, யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்க எல்லாம் வனாந்திரத்துல அந்த 40 அந்த 40 எப்படி அந்த வேவு பார்க்க சென்றவர்கள் 40 எடுத்துக்கொண்டார்களோ அது போல
ஒரு நாட்களுக்கு ஒரு வருஷம் ஒரு வருடம் என்ற கணக்கின்படி 40 வருடங்களாக அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்திருந்தார்கள். முறுமுறுத்தவர்கள் எல்லாருமே வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். இங்கே நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பரிந்து பேசுகிறவர் இருந்தோம், அந்த பணிந்து பேசுதலின் மூலமாக தேவனிடத்துல கிடைக்கிற கிருபை இருந்தும் எப்படி மாண்டு போனார்கள்? காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னாகமும் 14:22 நாம் வாசிக்கின்ற பொழுது, என் மகிமையை நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு கூட 10 முறை என்னை பரிச்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அப்படின்னு சொல்லிதான் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த 22 என்னாகும 14:2 ரெண்டு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை கவனிக்கிறேன்னா, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. என் சத்தம்னா யாருடைய சத்தம்? தேவன் பேசுகிறார் மோசையின் மூலமாக, ஆனால் உள்ளத்திலே பிரிய செய்கிறது பரிசுத்த ஆவியானுடைய சத்தம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு கூட அடுத்த நம்ம கவனிக்க வேண்டியது, 10 முறை என்னை பரிச்சை பார்த்தார்கள். ஒரு முறை, இரண்டு முறை இல்ல, 10 முறை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து எக்ஸாக்டா 10 முறை சொல்லல, 10ன்றது வந்து ஒரு லீஸ்ட் அமௌண்ட், இப்ப அநேக முறை என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்னை பரிச்சு பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, பரிந்து பேசுகிறவர் இருந்தும் திருப்பையை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வருமா அப்படின்னா, இந்த 22 இருந்து நாம் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கிறது, எந்த பாவமானாலும் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப அது ஒரு தனிப்பட்ட பாவம் கிடையாது, அது ஒரு நிலை. ஒரு நோய் வருகிற பொழுது அது கடைசி லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபைனல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது போல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா செய்யற பாவம்னா அது ஒரு ஒரு நிலை. நம்ம பரிசுத்த ஆவியானவரை வந்து உதாசீனப்படுத்தி அந்த சத்தியத்தை நம்ம கேட்காமல் இருந்து கடைசியில பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதே நம்ம உணராமல் இருக்கிறது தான் அந்த ஒரு நிலை. தானாகவே நம்ம வந்து மாண்டு போகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளி கொள்கிறோம். அந்த நிலைக்கு தான் அவங்க போயிட்டாங்க. அதுதான் காரணம், பரிந்து பேசுகிறவர் இருந்தாலும் கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தாலும் நாம் நம்முடைய அந்த மனம் திரும்புதல் என்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வரவில்லை. தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நம்முடைய உள்ளத்திலே கண்டித்து உணர்த்துகிற போது, நீதியை குறித்தும் தேவனுடைய நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற போது, அவைகள் எல்லாவற்றையும் நம்ம உதாசீனப்படுத்தி அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம ஒதுக்கி வைக்கிற பொழுது, நமக்கு பரிந்து பேசுகிறவர் இருந்தாலும் திரும்ப இருந்தாலும் நம்மை நாமே அந்த நிலைக்கு தள்ளி கொள்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம். அந்த நிலைக்குத்தான் இவங்க வந்தாங்க. அது கூட நாமும் அது கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது. 40 வருடங்கள் அவர்கள் வந்து வனாந்திரத்துல சுற்றி தெரிந்தார்கள். புனகலம் பாடத்துல கடைசி வரி போட்டிருக்குது, இது தண்டனை தீர்ப்பு போல தெரியலாம், ஆனால் உண்மையிலே கிருபையாகும். தேவனை நம்ப கற்றுக்கொள்ளாமல் எவரும் கானானின் வலுவான பட்டணங்களை கைப்பற்ற முடியும்? அவர்களோ இருளில் தள்ளாடினால் எவ்வாறு தேசங்களுக்கு விளக்காக இருக்க முடியும் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டுதோம். நாமே இருளில் இருந்தா நம்ம மற்றவர்களுக்கு எப்படி நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும்? ஆகவேதான் பரிந்து பேசுவது இருந்தாலும் கிருபை அளிக்கக்கூடியவர் நமக்கு இருந்தாலும் நாம் நம்முடைய அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வராவிட்டால், ஆவியனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காவிட்டால், இவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் நமக்கு ஏற்படும். அதிலிருந்து நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது பாஸ்டர், நல்ல இந்த காலத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு விளக்கம். வியாழக்கிழமை பாடம் விசுவாசமா துணிகரமா ஒரு கேள்வியோடு வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்துல படிக்க வேண்டும் என்று சொன்னா ஃபெய்த் வர்சஸ் பிரசம்ஷன் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கேள்வியை நான் வித்தியாசமா வைக்க நினைக்கிறேன், விசுவாசமா துணிகரமா எது என் இடத்துல இருக்கிறது, விசுவாசமா துணிகரமா எது இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாமல் செய்தது, விசுவாசமா துணிகரமா எது கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வைக்கும், விளக்கம் சொல்லுங்களேன். ஒரு மனிதன் தேவனை முழுவதுமாக விசுவாசிப்பான் அப்படின்னு சொன்னா இயல்பாகவே அவனிடத்துல ஒரு பொறுமை காணப்படும். ஏன் அந்த பொறுமை காணப்படுது அப்படின்னு சொன்னா, அவன் தேவனை விசுவாசிப்பதினாலே தேவனுடைய மறு உத்தரவுக்காக அவன் பொறுமையோடு காத்திருப்பான். தேவன் என்னுடைய வாழ்க்கையில இந்த திட்டத்திற்கு அடுத்த அடி நான் எப்படி எடுத்து வைக்க வேண்டும், அதற்கு தேவனுடைய மறு உத்தரவு என்ன, தேவன் என்னை என்ன சொல்லுகிறார் என்பதற்காக காத்திருப்பான்.
அதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. புண்ணியகரம் அப்படி இல்லை, எப்படி வேண்டுமானாலும் நான் அதை எந்த நான் இதை செய்ய நினைத்து விட்டேன் நான் செய்து விடுவேன், அதில் வருகிற நன்மை தீமை எல்லாவற்றையும் நான் அதை பார்த்துக்கொள்வேன். உதாரணத்துக்கு ஒரு காரியத்துல நாம் இறங்குகிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எது எதுவாக இருக்கிறது, நம்முடைய படைபலம் அல்லது நம்முடைய படிப்பின் பலம், நம்முடைய வேலை, நம்முடைய நம்முடைய சேமிப்பு, பண சேமிப்பு, நம்முடைய பணபலம், இவைகளை வைத்து தான் நம்ம ஒரு காரியத்தில் துணிகரமாக இறங்குகிறோம். அப்ப அங்கு தேவன் மறுக்கப்படுகிறதை நம்ம கவனிக்க முடிகிறது. இங்க விசுவாசமா துணிகரமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்ணாகமம் 14வது அதிகாரத்துல அவங்க மீண்டுமாக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனம் திரும்பின போல ஒரு சூழ்நிலை அங்க தெரிய வருகிறது. ஆனால் உண்மையிலே வந்து அது ஒரு ஒரு மெய்யான மனம் திரும்புதலாக அங்க இல்லை. என்னாகமும் 14வது அதிகாரத்துல 41வது வாசிக்கிறேன், மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டிருக்கும்படி அடிக்கும்படிக்கு ஏறி போகாதிருங்கள் என்று, உங்கள் ஏறி போகாதிருங்கள் இருங்கள் கர்த்தர் உங்கள் நடுவில் இரார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவங்க என்ன நினைத்தாங்க அப்படின்னு சொன்னா என்னாகமும் 14வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சரி நாங்க ஆண்டவருக்குள்ள பாவம் செஞ்சிட்டோம், இனி நாம போகலாம், நம்ம போலாம், நம்ம காணான சுதந்திரத்துக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு ஒன்றும் பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா உண்மையில மனம் திரும்பி ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல. பாவத்துக்கு வருந்துகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வருந்திய பிற்பாடு அடுத்தது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 40வது வசனத்துல வாசிக்கிறோம், அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியிலே ஏற துணிந்தார்கள். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி ஏற துணிந்தார்கள் மலை உச்சியில். அப்படின்னா வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு எப்படி ஒரு மனிதன் போக முடியும், கிறிஸ்துவின் மூலமாகத்தான் போக முடியும். ரட்சிப்பு என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். இங்க எதை சுட்டி காட்டுறது என்று சொன்னால், ரட்சிப்பை தங்களுடைய சுயக்கிரியினாலே தேடிக்கொள்ளுகிற ஒரு ஜனக்கூட்டத்தாரை இங்கே நம்ம பார்க்க முடியும். வாக்கு தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம், நாங்கள் எங்களை தேவன் அழைத்து கொண்டு போவார், நாங்கள் வரல, நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் கூட போய் இல்லை. எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா 44வது வசனத்துல போடப்படுது, ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. ஆண்டவர் தெளிவாக அங்கே உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக போகிற பொழுதுதான் அதை அவர்களை வழி நடத்த வேண்டும். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல இருந்த அந்த மேகஸ்தம்பம், அந்த மகிமை அசையாமல் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கு இருந்ததோ அதற்கு மேலேயே தங்கி இருந்ததுனால உடன்படிக்கை பெட்டியும் அசையல, அந்த தேவனுடைய அந்த மேகஸ்தம்பமும் அசையாத ஒரு சூழ்நிலையில மோசையும் போகல. ஏன்னா அங்க தேவன் அங்க போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம் என்பதை மோசை அது தெரிந்து கொண்டார். அப்ப உடன்படிக்கை பெட்டியும் போகவில்லை, மோசையும் போகவில்லை. ஆனால் இவர்கள், நாங்கள் அந்த கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நாங்கள் சுதந்திரத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பேசப்படுகிற பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா 45வது வசனத்துல என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது அமலேக்கையரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். இதுதான் விசுவாசத்திற்கும் துணிகரத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். துணிகரமாக நாம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும், கிறிஸ்து இல்லாமல் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அது தோல்வியில் தான் முடிந்துவிடும். அவர்கள் இன்றைக்கும் நம்ம பரலோக கானானை நம்ம என்ன செய்யறோம், நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பரலோக கானானை நாம நோக்கி கொண்டு போகிற பொழுது தேவனை பரீட்சை பார்க்காமல் இருக்கணும். 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனை பரீட்சை பார்க்காமல் நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவன் நம்மை வழி நடத்துகிறார், அவர் மூலமாகத்தான் நமக்கு அந்த பரலோகம் கிடைக்கும் என்கிற நிச்சயத்தோடு ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக அந்த கானானை நோக்கி நாம ஓடுகிற பிள்ளைகளாக நாம இருக்க வேண்டும். இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-11 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அவங்க அலைந்து திரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அவர்கள் அமைதியற்ற ஒரு நிலையிலே
எப்படியெல்லாம் அலைந்து திரிந்தார்கள். அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு அவர்கள் செல்வதற்கு முன்பதாக எப்படி அலைந்து திரிந்தார்கள். கடைசியில அவங்க அவங்களுடைய அந்த அவிசுவாசத்தினால அவர்களால் அங்கு செல்லக்கூட முடியல. அங்கே அவர்கள் அந்த வனாந்திரத்திலே மாண்டு போன ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒன்று கொந்தியர் 10 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படின்னால் அவர்கள் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எல்லாரும் அலைந்து போறார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கின்ற போது மனன வசனம் 11 வசனத்துல 11 வசனத்துக்கு முன்பதாக 10 வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார காரணாலே அழிக்கப்பட்டார்கள், அது போல நீங்களும் முறுமுறுக்காது இருக்கிறது. இப்பொழுது இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலினுடைய அந்த ஒரு செயல் கடைசியில அவங்களுடைய ஏமாற்றத்துலதான் முடிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அந்த அந்த வழிகாட்டுதலுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் துணிகரமாக செய்த அந்த ஒரு காரியத்தினாலே அவர்கள் ஒரு தோய்வை சந்தித்தார்கள், மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் பொறுமையோடு தேவனுடைய சித்தத்திலே நடப்பார்கள். துணிகரமாக தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து அதன்படி செய்கிறவர்கள் நிச்சயமாக அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை தேவன் விரும்புகிறதில்லை. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட இருந்து அந்த நித்திய காணானை அவரோடு கூட சேர்ந்து சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான், அவரை சார்ந்து அவர் மூலமாக சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கு. நல்ல விளக்கம் பாஸ்டர். இங்க மேலும் படிக்கல இதை பற்றின பாஸ்டர் சொல்லி முடித்த அதனுடைய ஒரு சின்ன விளக்கம் போட்டிருக்கிறார். ஆனால் விசுவாசத்திற்கும் துணிகரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. மெய் விசுவாசம் மட்டுமே துணிகரத்திலிருந்து ஒருவனை பாதுகாக்க முடியும். விசுவாசத்திற்கு பதிலாக சாத்தான் வைத்திருக்கும் போலிதான் துணிகரம். விசுவாசம் தேவனுடைய வாக்குறுதிகளை உரிமை கோருகிறது, கீழ்ப்படிந்தால் பலனடைக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நல்ல ஒரு அழகான பாடம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் நமக்கு திஷ்டாந்தங்களாய் முன்னுரைத்திருக்கிற ரொம்ப அழகான காரியங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை ஆண்டவருடைய இந்த வழிநடத்தல்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் விசுவாசமா துணிகரமா எது நம்மளிடத்துல இருக்குது? நம்மளை நாமே சோதித்தறிவோம். நிச்சயமாய் விசுவாசத்திற்கும் துணிகரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. துணிகரம் என்பது சாத்தானுடைய ஒரு பெரிய வல்லமையான ஆயுதமாய் இருக்கிறது. அதை உதறி தள்ளிவிட்டு விசுவாசம் என்னும் ஆண்டவருடைய பெரிய ஆயுதத்தை நம்முடைய கரங்களில் பிடிப்போம். இந்த நல்ல நாளில நம்மோடு கூட இணைந்து இந்த பாடத்தை மிக தெளிவாக எடுத்துக்கூடிய அன்பான போதுகிறவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஜெபத்தோடு கூட முடிக்க இருக்கிறோம். அன்பான போதுகர் பாஸ்டர் கென்னடி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். மத்தியிலே வாசமாயிருந்து பூமியின் மண்மக்களாக எங்களை கண்ணுக்கு பார்க்க அன்புள்ள தேவனே, தர்மியான வேளையிலே ஆண்டவரே இழைப்பாறுதலற்ற ஒரு கழக நிலை என்கிற அந்த பாடத்தை நாங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக இந்த வேதாகமத்தில் காணப்படுகிற முன்னோர்கள் செய்த தவறுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யாதபடி உண்மை சார்ந்து உண்மை நம்பி உண்மை சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து இப்பொழுது நீர் எங்களை என்ன நிலையில் வைத்திருக்கிறீரோ அந்த ஆசீர்வாதமான நிலையிலே நாங்கள் போதும் என்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்து எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு நன்மையாக செய்து முடிப்பார் என்கிற ஒரு நிலைக்கு எங்களுடைய மனநிலை வரத்தக்கதாக இந்த பாடம் அமைந்ததற்காக நாங்கள் நெஞ்சு செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாரத்தின் பாடம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இதை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். எங்களோடு கூட இணைந்து இந்த நல்ல நாளில இந்த பாடங்களை கற்றுக்கொண்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இது வல்லமை இல்லை தேவனுடைய ஊழிய பணியில எல்கி போர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் இதுல அதிகாலை உமை தேடி என்ற காலை தமிழ் தியான பகுதியும் ஹைக்கிங் வித் ஜீசஸ் என்ற ஆங்கில தியான பகுதியும் கார்னர்ஸ்டோன் யூத்துக்கான வாலிபர்களுக்கான கார்னர்ஸ்டோன் என்னும் தமிழாக்கமும் கிரேஸ்லிங்க் என்னும் சிறியோருக்கான ஓய்வு நாள் பாடப்பகுதியும் பெரியோருக்கான ஓய்வு நாள் பாடப்பகுதிகளும் இன்னும் வல்லமையான போதைகளுடைய வல்லமையான செய்திகளும் கூட இருக்கிறது.
எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மூலமாய் ஆண்டவருடைய விசுவாசத்துல நம்ம பலப்படுவோம், பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்படுவோம். மீண்டும் ஒரு நல்ல பாடத்தோடு கூட உங்களை சந்திக்கு யாவரையும் சந்திக்கும் வரைக்கும் தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானமும் உங்களோடும் என்னோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.